தம்பி சார் டேக் போலாமா? ஆ போலாம் சார். ஆ ஓகே. கேமராமேன் சார் நீங்க ரெடியா? ஆ ரெடி சார். ஆ ஓகே சார். நான் நடிக்க சொன்னதை அப்படியே நடிச்சிரு. ஆ சரி சார். ஆ ஓகே. ஆக்ஷன். இந்த மாதிரி நேரத்துல வீரர்கள் அடிக்கடி சொல்வது என்ன தெரியுமா? பாத்துக்கலாம். ஏய் சூப்பரா சூப்பரா சார். ஓகேல? ஆ ஓகே சார். நீங்க ஒரு டைம் வந்து பாத்துருங்க. இல்ல பரவாயில்ல சார், நீங்க சேவ் பண்ணுவீங்க. நேர்ல பார்த்தே வேற லெவலா இருந்துச்சு. சரிங்க சார். சார் சொல்லுங்க சார். இதே இன்னொரு டேக் போயிடலாமே. நோ ப்ராப்ளம், எடுத்துடலாம். தேங்க் யூ சார், தேங்க் யூ சார். சரிங்க சார். தம்பி இதே இன்னொரு டேக் பண்ணிருப்பா. பண்ணிடுறேன் சார். சார் ரெடியா? ஆ ரெடி. ஆக்ஷன். பேசாம பருத்தி போட்ட குடோன்ல இருந்திருக்கலாமே. வணக்கம் போனே. வணக்கம் பாஸ். என்ன ரிசல்ட்டா? ஆமா, எந்த நம்பிக்கையில பாஸ் நீங்க ரிசல்ட் பார்க்க வந்திருக்கீங்க? எக்ஸாமுக்கு படின்னும் போது ஃப்ரீ ஃபயர் கண்ணு எடுத்து அடி அடி அடின்னு அடிச்சிங்களே, ஞாபகம் இருக்கா? தவள அதை பேச்சு வேணாம், ஒழுங்கா ரிசல்ட் பார்த்து சொல்லு. எதனா நல்லது சொன்னா ஏத்துக்காதீங்க. சரி .com போடுங்க. .com-ஆ? www.result. ரிஜிஸ்டர் நம்பர் போடுங்க. ரிஜிஸ்டர் நம்பர் வேறையா? ஆ டேட்டா பத்தே டேட்டா பத்துமா? போனே எம்மா நேரம் தான் வெயிட் பண்றது. நீங்க பாஸ் லோடிங் ஆவரா? எவ்வளவு நேரம் தான் லோடிங் ஆவியோ? இந்த செய்யுளில் ஐயோ, செய்யுளிலுக்கு சின்ன இல்லு போடுறதுக்கு பதில பெரிய இல்லு போட்டேன். இப்போ என்ன பண்ணலாம்? பெரிய இல்ல சின்ன இல்ல அழக மாத்திடலாம். மாத்தியாச்சு. உலகன்னு எழுதுறதுக்கு பதில கலகன்னு எழுதிட்டேன். சரி, கலகத்தை அடிச்சுட்டு உலகன்னு எழுதிருவான். உலகம் எழுதியாச்சு. என்னடா நீங்க வராதனால ஒரே சோகமா போச்சு டீச்சர். நான் வரலன்னா நீங்க சந்தோஷமா தானே இருப்பீங்க, சோகமா இருக்கவே மாட்டீங்களே. உண்மையாதான் டீச்சர், வேணா நித்தீச கேளுங்க. ஆமா டீச்சர், ரன்னால சாப்பிடவே இல்லைங்க டீச்சர். சரி சரி, ஏன் டீச்சர் ரன்னாலாம் வரல? அதுவா ரன்னாலாம் ஒரே கோல்டுடா, அதான் வீட்லயே பாதுகாப்பா இருக்க வேண்டியதாச்சு. வந்துடுறேன் எனக்கு புது பென்சில் வாங்கிட்டேன். நீயே வச்சுக்க.
மக்களே, ரிசல்ட் வர இன்னும் சற்று நேரம் தான் உள்ளது. மக்களே, இன்னும் சிறிது வினாடிகள் தான் உள்ளது. ரிசல்ட் வந்தவுடன் நான் ஃபெயில் ஆகிவிட்டேன், ஐயோ எனக்கு மார்க் குறைவாகிவிட்டது என்ற ஏக்கத்தில் டிஷம் குடிப்பது, தூக்குமாட்டு செல்வது, இது போன்ற விபரீத முடிவுகளை எடுக்க வேண்டாம். டேய், இந்த டிவியை நிறுத்துறேம்மா. இவனே புள்ளைங்களை கொண்டுடுவான் பழுது. எடுபாட்ட பையன், ஆயா பயமாகுது ஆயா. நீ பயப்படாதரா சார், நீ பாஸ் ஆயிடுவ. ஏ, டைம் ஆயிடுச்சு பாரு, ரிசல்ட் பாரு. அப்ப சொல்றான் பாரு, பாரு பாரு. இதோ பாக்குறாயா? ஆயா நான் பாஸ் ஆயிட்டேன். ஏ ராசா, அப்பாடா பாஸ் ஆயிட்டான். மார்க் எவ்வளோ? மார்க்கு தான்ப்பா 310. 310 மார்க்கா? சரி சரி. என் மேல கோபம் இல்லையாப்பா உனக்கு? அதெல்லாம் இல்ல, போய் சாப்பிடு. டேய் என்னப்பா சாட்டு? அங்க இன்ஜினியரிங் காலேஜ் ஃபார்ம் வச்சிருக்கான், ஃபில் அப் பண்ற. அச்சோச்சோ, வட்டம் வளைஞ்சிடுச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? நம்ம கிட்ட தான் எரேசர் வச்ச பென்சில் இருக்கு, அழிச்சிடுவோம். தப்பாயிடுச்சுங்க. சரி விடுங்க, அழிச்சிடுவோம். நாம தான் இத்தோ சூடுல அப்புறம் வச்சுக்கிறோமே. ஐயோ தப்பாயிடுச்சு. இப்ப நாம லபர் கேட்டா எவனுமே தரமாட்டானுங்களே. இப்ப என்ன பண்ணலாம்? நம்ம ஐடியாவே யூஸ் பண்ணிடலாம். அழிஞ்சிருச்சே.